அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அருளானந்த விபூதி சித்தர். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வாயுக்கள், அதை சம்பந்தப்பட்ட சக்கரங்கள், அதை பத்தி இன்னைக்கு தெரிஞ்சுக்க போறோம். அதிலும் குறிப்பா சமான வாயு என்ற வாயுவை பற்றியும், அதில் இருக்கக்கூடிய இடத்தை பற்றியும், அதனால் ஏற்படக்கூடிய நன்மைகளை பற்றியும், அந்த வாயு குறைவாக இயங்கும் பொழுது உடலில் ஏற்படக்கூடிய நோய்களை பற்றியும், அதை தீர்த்து கொள்வதற்கு உண்டான முத்திரைகளை பற்றியும் நாம் இன்று தெரிந்து கொள்ள இருக்கின்றோம். வாங்க பார்க்கலாம். பொதுவாக நம் உடலை தச வாயுக்கள் இயக்குவதாக ஞானியர்கள் சித்தர்கள் குறிப்பிட்டிருக்காங்க. 10 வாயுக்கள், அதுலேயும் குறிப்பா 3 வாயுக்களை முக்கியமா குறிப்பா சொல்லியிருப்பாங்க. அந்த விதத்துல நம் உடம்பை இயக்கக்கூடிய வாயுக்கள்ல மிகவும் குறிப்பிட்டு சொல்லக்கூடிய ஒரு வாயு தான் இந்த சமான வாயு அப்படின்னு சொல்லுவாங்க. சமான வாயுகளிலே அந்த பேர்லயே பார்த்தீங்கன்னா நமக்கு விளக்கங்கள் கிடைச்சிடும். ஏன்னா நம்ம உடம்பே பார்த்தீங்கன்னா பஞ்சபூதத்தால் ஆக்கப்பட்டதை தான் நம்ம பருவுடல், நிலம், நீர், நெருப்பு, காற்று, விண், பஞ்சபூதங்களால் ஆக்கப்பட்டது தான் இந்த பருவுடல். இந்த பருவுடலை இயக்கி கொண்டிருப்பது சுவாசம் என்று சொல்லக்கூடிய தச வாயுக்கள். அதுல குறிப்பா 5 வாயுவை முக்கியமா சொல்லுவாங்க. அதை பிரித்து மீண்டும் ஒரு 3 வாயுக்களை முக்கியத்துவம் கொடுப்பாங்க. அந்த 3 வாயுக்களிலும் கூட சிறப்பான ரொம்ப முக்கியத்துவமான இருக்கக்கூடிய வாயு எதுன்னு பார்க்கும்போது இந்த சமான வாயுன்னு சொல்லியிருக்காங்க. மற்ற வாயுக்களுடைய ஏற்ற இறக்கங்கள் ஏற்படும் பொழுது மனித உடம்புல நோய் ஏற்படுது. மற்ற வாயுக்களோட கூடுதல் குறைவின் காரணமா நோய் ஏற்படுது, துன்பத்தை அனுபவிக்கின்றார்கள். இந்த சமான வாயுவை செய்யும் பொழுது மூச்சு பயிற்சி மூலமாகவும், இந்த சமான வாயு முத்திரைகள் மூலமாகவும் செய்யும் பொழுது மற்ற வாயுக்களோட ஏற்ற இறக்கங்கள் ஏதாவது இருந்ததுன்னா சரிபடும். முத்திரைகள் மூலமா பண்ணும் பொழுது நம்ம உடனே பஞ்சபூத கூட்டம் தான் நம்ம பார்த்திருக்கோம். இந்த கைகளிலே பஞ்சபூதங்கள் இருக்கிறத நம்ம பார்த்திருக்கோம். நீர், நிலம், நெருப்பு, காற்று, விண், இந்த 5 விரல்களும் 5 பௌதீக பொருட்களோட, 5 பௌதீகத்தோட தொடர்புடையதுதான். இந்த விரல்களை வச்சு நம்ம முத்திரைகள் பண்ணும்போது 5 பௌதீகங்களும் சீர்படுவதை நாம் பார்த்திருக்கோம். இந்த முத்திரையை செய்யும் பொழுது உடல்ல ஆற்றல்கள் கூடும். முதல்ல இந்த அபான வாயு என்றால் என்ன, இது எங்க இருக்குதுன்னு நம்ம பார்த்துக்கணும். அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய இந்த சமான வாயு பத்தி நம்ம தெரிஞ்சுக்கலாம். சமான வாயு இது எங்க இருந்து செயல்படுது அப்படின்னு பார்க்கும்போது மனிதர்களோட நாபி கமலம் சொல்லக்கூடிய தொப்புல இருந்து தான் இந்த சமான வாயு செயல்படுது. இந்த சமான வாயு மனிதர்களோட தொப்புள் கொடி மூலமா தான், தொப்புல இருந்து தான் செயல்படுது. இப்போ ஒரு குழந்தை, ஒரு தாயோட வயிற்றுல ஒரு குழந்தை வளர்ந்துகிட்டு இருக்கு. அந்த குழந்தைக்கு உண்டான உணவு, உயிர், சக்தி, காற்று, இதெல்லாம் எதன் மூலமா போகுதுன்னா தாயோட தொப்புள்ள இருந்து தொப்புள் கொடி மூலமா ஒரு குழந்தைக்கு போயிட்டு இந்த உணவு, அதுக்கடுத்து உயிர், காற்று, இது எல்லாம் தொப்புள் கொடி மூலமா தான் தாயிலிருந்து குழந்தைக்கு போய் சேருது. விஞ்ஞானம் இந்த தொப்புள் கொடிய, இந்த நாபி கமலத்தை இந்த அளவுக்கு மட்டும்தான் பயன்படுது, அதுல இருந்து சக்திகள் போகுது அப்படின்றது விஞ்ஞானத்துல இன்னைக்கு உள்ள மருத்துவர்களும் கூட ஏத்துக்கிறாங்க. அதோட முடிஞ்சு போச்சு. ஒரு குழந்தை பிறந்துருச்சுன்னா அந்த தொப்புள் கொடியை கட் பண்ணிட்டேன்னா ஒரு 4-5 நாள்ல, 1 வாரத்துல அது காஞ்சி உலர்ந்து விழுந்து போயிடும். அதோட அந்த தொப்புள் கொடிக்கு உண்டான ஒரு விஷயங்கள் முடிஞ்சு போகுது அப்படின்னு விஞ்ஞானத்துல மருத்துவத்துல சொல்றாங்க. ஆனா நம்ம முன்னோர்கள் உபநிடத்திலையும் யோக கலையிலும் இந்த நாபி கமலம் என்று சொல்லக்கூடிய தொப்புளோட மையம் ரொம்ப சிறப்பு வாய்ந்ததா அவங்க சொல்லி இருக்காங்க. அதுக்கு உண்டான விளக்கங்களும் அவங்க கொடுத்திருக்காங்க. இந்த சமான வாயுவாகப்பட்டது தொப்புள் மையத்திலிருந்தான் இயங்கிட்டு இருக்கு. நம்ம சாப்பிடக்கூடிய சாப்பாடு, இப்ப நம்ம உடம்பு பார்த்தீங்கன்னா பொதுவாகவே இந்த பிசிக்கல் பாடி
இந்த பரு உடல் நம்ம பார்க்கும்போது ஒரு உடல் மட்டும்தான் நம்ம நினைச்சுக்கிறோம். ஆனா இந்த உடலுக்குள்ள பல வேறுபட்ட உடல்கள் இருக்கிறதா நம்ம முன்னோர்கள் சித்தர்கள் ஞானிகள் சொல்லியிருக்காங்க. சூக்கும உடல், இப்ப இந்த பார்க்கறது பரு உடல், அதுக்குள்ள இருக்கக்கூடிய நுண்ணுடல், சூக்கும உடல், காந்த உடல் என்று பல உடல்கள் இருக்கிறது சித்தர்களும் ஞானிகளும் ஞானத்தால உணர்ந்து சொல்லியிருக்காங்க. இப்ப நம்ம சாப்பிடக்கூடிய சாப்பாடு வயிற்றுல போயிட்டு செரிமானம் அடைந்து குடல்கள் மூலமாக உறிஞ்சப்பட்டு சக்தி உறிஞ்சப்பட்டு ரத்தத்தின் மூலமாக இந்த பிசிக்கல் பாடிக்கு எனர்ஜி போகுது. பரு உடலுக்கு சக்திகள் கொடுக்கப்படுது ரத்த குழாய்கள் மூலமாகவும் நரம்புகள் மூலமாகவும் நாடிகள் மூலமாகவும் இந்த சக்தி ஓட்டம் நடைபெறுது. ஆனா இந்த ஓட்டங்கள் எல்லாமே இந்த பரு உடலுக்கு மட்டும்தான் சென்று சேருமே தவிர இந்த பரு உடலுக்கு உள்ளாக இருக்கக்கூடிய சூக்கம உடல், நுண்ணுடல், சக்தி சக்கரங்கள் இவற்றுக்கெல்லாம் இந்த ஆற்றல்கள் இந்த குடல் உறிஞ்சிகள் மூலமா எடுத்த சக்தி ரத்தத்தின் மூலமா உடல் முழுவதும் பரவுது இல்லைங்களா, அந்த மூலமாக இந்த சக்தி உடலுக்கு இந்த ஆற்றல்கள் செல்லாது என்பதை சித்தர்கள் ஞானிகள் உணர்ந்தாங்க. இந்த இடத்துலதான் இந்த சமான வாயு முக்கியத்துவம் வகிக்குது. இந்த சமான வாயு அந்த ரத்தத்தில் உள்ள சக்தி அன்னசாரம் சொல்லுவாங்க சித்தர்கள் ஞானிகள். அந்த அன்னசாரத்தை பிரிச்சு இந்த சமான வாயுவா இருக்கக்கூடிய துப்புள் மையத்திலிருந்து இந்த ஆற்றலை உந்தி செலுத்தி உடல் முழுவதும் சூக்குமமாக சக்தி ஓட்டத்தின் உடல் முழுவதுமாக சக்கரங்களுக்கும் சக்தி சக்கரங்களுக்கும் சக்தி உடலுக்கும் சூக்கும உடலுக்கும் ஆற்றல்களை கடத்துகின்றது. இந்த ஆற்றல்களை கடத்துவதற்கு பயன்படுது எதுனா நாடிகள் சக்கரங்கள் மூலமாக செல்லப்படுகின்றது இந்த ஆற்றல்கள். அந்த ஆற்றல்கள் இதெல்லாம் உறிஞ்சிக்குது. இந்த ஸ்தூல சூக்கும உடல் எடுத்துக்குது, சக்கரங்களுக்கு போய் சென்று சேருது, நுண்ணுடலுக்கு சென்று சேருகின்றது இந்த ஆற்றல்கள். இந்த ஆற்றல்கள் உணவின் மூலமா குடலின் மூலமா உறிஞ்சப்பட்ட சக்தி ரத்தத்தில் கலந்து பருவுடலுக்கு செல்றது இல்லைங்களா, அந்த ரத்தத்தில் இருந்து மேலும் சுத்த சக்தியாக அன்னசாரமாக பிரிப்பதற்கு பயன்படுவது தான் இந்த சமான வாயு. இந்த சமான வாயு இருந்தால்தான் அந்த சக்தியை பிரிஞ்சு உடல் முழுவதும் இருக்கக்கூடிய சூக்கும உடலுக்கும் சக்தி சக்கரங்களுக்கும் நாடிகளுக்கும் இந்த ஆற்றல்கள் சென்று சேர்வதற்கு பயனுள்ளதாக அமைகின்றது. அத்தகைய சிறப்பு வாய்ந்ததுதான் இந்த சமான வாயு. இந்த சமான வாயு குறையும் பொழுது ஆற்றல் சமான வாயுட ஆற்றல் குறையும் போது வயிறு சம்பந்தப்பட்ட அனைத்து பிரச்சனைகளும் ஏற்படும். உடல் சோர்வு, உடல் களைப்பு, சுறுசுறுப்பு இன்மை. எப்பவுமே பார்த்தீங்கன்னா ஒரு சோம்பேறித்தனமா மந்தமா சொல்லுவாங்க இல்லையா, மந்தமா உட்கார்ந்துட்டு இருக்கிறது தன்மைன்னு சொல்லுவாங்க, அந்த தன்மையில் இருக்குது. மூளை செயல்திறன் ஆகப்பட்டது குறையிறது. இந்த மாதிரி துன்பங்கள்லாம் இந்த சமான வாயு குறைவு ஏற்படும் பொழுது ரத்தத்தில் உள்ள சுத்த சக்தி என்று சொல்லக்கூடிய அன்னசாரத்தை பிரித்து இந்த நுண்ணுடலுக்கும் சக்தி உடலுக்கும் கொடுக்க முடியாது. சக்கரங்கள் இயக்கத்திற்கும் இந்த தேவையான ஆற்றல்களை கொடுக்க முடியாது. அந்த நேரத்துல தான் இந்த மனிதர்களுக்கு இந்த துன்பங்கள்லாம் ஏற்படும். இதை எப்படி போக்குவது என்று பார்க்கும் பொழுது இந்த சமான வாயுக்கு உண்டான சமான வாயுவை சீர்படுத்துவதற்கும் சமான வாயு சிறப்பாக செயல்படுவதற்கும் அதன் மூலமாக இரத்தத்தில் உள்ள சக்தியை பிரித்து உடல் முழுவதும் உள்ள சூக்கும உடலுக்கு நுண்ணுடலுக்கு காந்த உடலுக்கு இந்த ஆற்றல்களை சென்று சேர்ப்பதற்கு உண்டானவாறு சமான வாயுவை நம்ம வந்து சீர்படுத்தணும். சீர்படுத்துவதற்கு உண்டான ஒரு பயிற்சி முறைகள் தான் நம்ம இன்னைக்கு இப்ப பார்க்க போறோம். இந்த பயிற்சியை பண்ணும் பொழுது உடலில் என்னென்ன ஏற்படும் என்று பார்க்கும்போது எண்ணம் சீர்படும், உணர்வுகள் மேலோங்கும், உணர்வுகள் மீன் நல்ல சுத்தமான இறை ஞானம் நமக்கு உயர்ந்த நிலையில் ஏற்படும். இறை ஞானம், எண்ணங்கள் தூய்மை அடையும், அடுத்தவங்களுக்கு உதவக்கூடிய நிலையில நம்மளுடைய மனசு செயல்படும், சூட்சும உடல், சக்தி உடல், நாடிகள்,
சக்கரங்கள் அனைத்தும் சீர்படும். உணவு நன்கு சீரணமடையும், சீரணமடைந்து சக்தியாக மாறும். இந்த சமான வாயுவை உடலை வளர்க்கக்கூடிய வாயுவா முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. சமான வாயுவை உடலை வளர்க்கக்கூடிய வாயு என்றே முன்னோர்கள் சித்தர்கள் ஞானிகள் குறிப்பிட்டிருக்காங்க. அதனை குறிப்பா பார்த்தீங்கன்னா கோள்கள்ல இருந்து நமக்கு ஆற்றல்கள் கிடைக்கிறத நம்ம பார்த்திருக்கோம். உணவின் மூலமா, நீரின் மூலமா, வான் கோள்கள் மூலமாக இந்த ஆற்றல்கள் மனிதர்களுக்கு கிடைத்து கொண்டே இருக்கின்றது. அந்த ஆற்றல்களை குறிப்பாக சூரியனிடத்தில் இருந்து வரக்கூடிய சக்தி ஆற்றலை கிரகிப்பது எதுனா இந்த தொப்புள் சக்கரம், தொப்புள்ல இருக்கக்கூடிய மணிப்பூர சக்கரம் என்று சொல்வார்கள். மூலாதாரம் சுவாதிஷ்டானம் மணிப்பூர சக்கரம், இந்த தொப்புள் மையத்துல இயங்கக்கூடிய சக்கரமாகப்பட்டது மணிப்பூர சக்கரம். நாபி கமலம் அங்கதான் இருக்கின்றோம். இந்த சூரியனிலிருந்து வரக்கூடிய சக்தியை மணிப்பூர சக்கரமாவது இழுத்து உடலுக்கு தேவையான ஆற்றல்களை கொடுக்கின்றது. அந்த உயர்ந்த நிலையில இந்த செயல்கள் சரியா நடக்கதும் மற்ற ஏனைய வாயுக்கள் சீர்படுவதற்கும் இந்த சமான வாயு சரியான நிலையில இருந்தாதான் அதெல்லாம் சீர்படும். இப்ப இந்த சமான வாயுவை எப்படி மூச்சு பயிற்சி மூலமாக நாம் சீர்படுத்துவது என்று பார்க்க போறோம். அது கூடவே பார்த்தீங்கன்னா முத்திரைகளும் இதுக்கு பயன்படுது. சமான வாயு முத்திரையும் இதுக்கு பயன்படுது. அதை சார்ந்தே சங்கல்ப முத்திரையும் பயன்படுது. இப்போ இந்த சமான வாயுவை சீர்படுத்துவதற்கு உண்டான முத்திரை எப்படின்னு பார்க்கும்போது நம்ம கைகளில் இருக்கக்கூடிய ஐந்து விரல்கள் அப்படியே ஒன்னா சேர்த்துக்கிறீங்க. இந்த கட்டை விரலோட மொத்த விரல்களும் ஒட்டு மொத்தமா ஒன்னா சேர்த்து வச்சுக்கிறோம். விரல் நுனிகள் உள்ளங்கையில பாத்தீங்கன்னா ஒரு குழிவான ஒரு கேப் தெரியும், ஒரு வெற்றிடம் தெரியும். இந்த மாதிரி ஐந்து விரல்களையும் ஒன்னா வச்சுக்கிட்டு ரெண்டு கைகளையும் ஒன்னா வச்சுக்கணும். கைகள்ல இந்த முத்திரை பண்ணும் பொழுது நீங்க நல்ல அழகா ஒரு பத்மாசனத்துல வந்து பண்ணீங்கன்னா மிகச்சிறப்பு. அல்லது ஒரு சுகாசனத்துல போட்டு கூட நீங்க பண்ணலாம். உக்காந்துட்டு கைகள்ல முட்டிக்கு மேல இந்த மாதிரி வச்சுட்டு எண்ணங்கள் முழுவதும் முதல் ஐந்து நிமிடங்கள் இந்த முத்திரை மேலேயே கவனத்தை செலுத்தணும். உங்க எண்ணங்கள் முழுதும் கண்களை மூடிட்டு இந்த கைகளை விரல்களை எல்லாம் ஒட்டி வச்சிருக்கீங்களா இந்த முத்திரைகள் மேலேயே கவனத்தை செலுத்தணும். எண்ணங்கள் முழுவதும் இந்த விரல்கள் ஒட்டி இருக்கக்கூடிய முத்திரைகள் ஆகிய இந்த இந்த விரல்கள் ஒன்று சேர்ந்து இருக்கிறீங்களா இந்த முத்திரை மேலேயே வைக்கணும். இந்த முத்திரைக்கு பேரு சமான வாயு முத்திரை என்று சொல்வார்கள். அப்படியே முட்டியும் மேல ரெண்டு கைகளையும் வச்சுக்கிட்டு முத்திரை வச்சுட்டு முதல் ஐந்து நிமிடம் அப்படியே கவனிக்கிறீங்க. மனசால கவனிக்கும் பொழுதே உங்க கைகள் நகம் இருக்கு பாத்தீங்களா, இந்த ஓரங்கள்லாம் குறுகுறுன்னு ஒரு ஆற்றல்கள் ஏற்படும் உங்களுக்கு. அப்ப முத்திரைகள் செயல்படுறத நீங்க உணர முடியும். இது இப்படி பண்ணும் போது என்ன நடக்குதுன்னா நம்ம பஞ்சபூதங்கள் தான் நம்ம விரல்கள் இருக்கு. பஞ்சபூதங்களும் ஏற்ற இறக்கம் தான் நோயா மனிதர்களுக்கு வருது. வாயுக்களுடைய ஏற்ற இறக்கமும் நோயாக வருகின்றது. பஞ்சபூதத்தின் ஏற்ற இறக்கங்களும் நோயாக வருகின்றது. ஒரே கல்ல ரெண்டு மாங்கான்ற மாதிரி ஒரே கல்ல இங்க அஞ்சு மாங்காய் செயல்படுது. நீர், நிலம், நெருப்பு, காற்று, வீண் என்று சொல்லக்கூடிய ஐந்து பூதங்களையும் சீர்படுத்துவது இந்த சமான வாயு முத்திரையில அப்படியே நடக்குது. இப்படி வச்சு பண்ணும்போது முத்திரைகளும் அதன் மூலமாக பஞ்சபூதங்களும் சீர்படுகின்றது. சமான வாயுவை ஏற்றத்தை சக்தியை கூட்டுவதன் மூலமாக உடலில் இருக்கக்கூடிய மற்ற வாயுக்கள் தச வாயுக்களையும் சீர்படுத்தப்படுகின்றது. இதன் மூலமாக உடல் உறுதியடையும், உடலுக்கு உண்டான ஆற்றல்கள் கூடும், சக்தி கூடும், சக்தி உடல்கள் ஆற்றல் பெறும், எண்ணம் சீர்படும், உணர்வுகள் தெளிந்த நல் அறிவு நல்ல அறிவு நமக்கு ஏற்படும், நோய்கள் எதிர்ப்பாற்றல் கூடும், சக்கரங்கள் சிறப்பான முறையில் இயங்கும், உடம்பில் உள்ள 72,000 நரம்புகளும் சீர்படும்.
இதுல குறிப்பா சித்தர்கள் என்ன சொல்றாங்கன்னா, உடம்புல இருக்கக்கூடிய 72,000 நரம்புகளுக்கும் இந்த தொப்புள் கொடி மூலமாகவே சமான வாயு மூலமாகவே உணவிலிருந்து பிரிக்கப்பட்ட சக்தி, அதிலிருந்து பிரிக்கப்பட்ட சுத்த சக்தி என்று சொல்லக்கூடிய அன்னசாரத்தை உடம்பில் உள்ள 72,000 நரம்புகளுக்கு இந்த மணிப்பூரக சக்கரம் என்று சொல்லக்கூடிய சமான வாயு இருக்கக்கூடிய நாபி கமலத்தில் இருந்தே உந்துதல் மூலமாக உடம்பில் உள்ள 72,000 நரம்புகளுக்கு சக்திகள் ஆற்றல்கள் அனுப்புறதா சித்தர்கள் ஞானிகள் சொல்லி இருக்காங்க. உடல் முழுவதும் இருக்கக்கூடிய 72,000 நரம்புகளுக்கும் சமான வாயு மூலமாகவே உந்தப்பட்டு இந்த சுத்த சக்தி ஆகப்பட்டது உடல் முழுவதும் செல்வதின் காரணமாக நுண்ணுடல், காந்த உடல், சூக்கும உடல், சக்தி உடல், சக்கரங்கள், வாயுக்கள் இதை அனைத்துமே சீர்படுவதாக சித்தர்கள் குறிப்பிடுகின்றார்கள். இது முத்திரை மூலமா நம்ம பண்றது முதல் 5 நிமிடம். அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா ஒரு 2 நிமிட நேரம் தொப்புளோட மையத்துல நீங்க கவனத்தை வச்சு இந்த மூச்சு பயிற்சியை பண்ண போறீங்க. சமான வாயு மூச்சு பயிற்சி அதே நிலையில முத்திரையில வச்சுக்கிறீங்க. இப்ப முதல்ல 5 நிமிஷம் முத்திரை மேல கவனத்தை செலுத்தணும். இப்ப 2 நிமிட நேரம் தொப்புளோட மையத்துல உங்களுடைய கவனத்தை வச்சுக்கிறீங்க. மூச்சு இயல்பான மூச்சு, மூச்சை இழுக்கிறீங்க விடுறீங்க, இழுக்கிறீங்க விடுறீங்க, இயல்பான மூச்சு இருக்கணும். இப்ப கவனம் தொப்புளோட மையத்துல இருக்கணும், நாபி கமலத்தோட மையத்துல இருக்கணும். இந்த நிலையில நீங்க பண்ணும் பொழுது அந்த மணிப்பூரக சக்கரம் சீர்படுகின்றது, அங்கு இருந்து இயங்கக்கூடிய சமான வாயு சீர்படுகின்றது, நாபி கமலம் சீர்படுகின்றது. இதன் மூலமாக உடல் ஆற்றல் பெறுவதோடு மட்டும் அல்லாமல் மறைபொருளான ஞானத்தை உணரக்கூடிய தன்மைகள் ஒருவருக்கு அதிகப்படும். யோகத்துல இந்த நாபி கமலத்துக்கு ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் உபநிடத்திலையும் யோக சாஸ்திரத்திலையும் கொடுக்கறாங்க. உயர்ந்த நிலை தியானத்தை செய்வதற்கு முக்கியமான ஒரு இடம் எதுனா மணிப்பூரக சக்கரம், நாபி கமலம், தொப்புளோட மையம், அங்கு இருந்து இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய சமான வாயு. இதை சீர்படுத்தும் போது ஆற்றல்கள் அபரிமிதமா நமக்கு கிடைத்து உடல் முழுவதும் பலன் அதிகப்படியா கிடைக்கும். இந்த மூச்சு பயிற்சியை ஒரு 3 நிமிட நேரங்கள் செய்யலாம். அது ஒரு 5 நிமிடம், இது ஒரு 3 நிமிடம், மொத்தம் 8 நிமிடம் நீங்க செய்தீங்கன்னா போதும். ஒரு நாளையில ஒரு 2 நேரம், காலையில ஒரு முறை, மாலையில ஒரு முறை, மொத்தம் 2 முறை பண்ணீங்கன்னா உடல் ஆற்றல்கள் கூடும், நோய் எதிர்ப்பு சக்தி கூடும், உடல் வளர்ச்சி அடையும், எண்ணங்கள் சீர்படும், உடல்ல இருக்கக்கூடிய அனைத்து நரம்புகள், தசைகள், எலும்புகள், ஆற்றல்கள் கூடும், உடல் வனம் பெறும், முகம் வசியம், ஜக வசியம் ஏற்படும், நீங்க நினைப்பது நடக்கக்கூடிய தன்மை ஏற்படும், நீங்க எதை நினைச்சாலும் சரி அப்படியே நடக்கக்கூடிய ஒரு ஆற்றல்கள் உங்களுக்கு ஏற்படுவதை நீங்க அனுபவபூர்வமா இந்த சமான வாயு முத்திரை, சமான வாயு மூச்சு பயிற்சியை பண்ணும்போது கை மேல் உங்களுக்கு பலன் கிடைக்கும். இதோ மாதிரி நம்மளுடைய பதிவுகள் உங்களுக்கு அடிக்கடி வரணும்னா நம்மளுடைய இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மீண்டும் ஒரு பதிவில் சந்திப்போம். அனைவருக்கும் வணக்கம்.